பெபிள்ஸ் தமிழ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலாக என்ன செய்ய போகிறோன்னா குஜியா. அதாவது இது வந்து என்ன, சோமாஸ் மாதிரியே தான். கொஞ்சம் லைட்டாக வந்து நம்ம மாவை ஆட் பண்ணி செய்ய போகிறோம். அது கூட இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா, நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை கோக்னட் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிற கோக்னட்டை வந்து நல்லா நெய்யில் வறுத்துட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணி நம்ம செய்யலாம். இது ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்னா, ஃபஸ்ட்டு மேல் மாவு வந்து தயார் பண்ணிக்கணும். மேல் மாவுக்கு நான் வந்து இன்றைக்கி மைதா மாவு எடுத்துருக்கிறேன். 2 கப் மைதா மாவுக்கு நம்ம ஒரு 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் நல்லா நெய் விட்டுட்டு நல்லா பிசையணும். அது மட்டும் இல்லாமல் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்போ வந்து என்ன டேஸ்ட் வந்து நல்லா அதிகப்படுத்தி கொடுக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குஜியா செய்கிறதுக்கு நம்ம வந்து 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். இது கூட தேவையான அளவு, அதாவது கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கீ ஒரு 2 டேபிள்ஸ்பூன். இது வந்து என்ன, எல்லா இடத்துலையுமே இந்த மாவு நல்லா திரித்திரியாக வரணும். இந்த மாவு ஃபுல்லாக நெய் வந்து நல்லா படணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கையில் பிடிச்சி பார்த்தா அந்த கொழுக்கட்டை மாதிரி வந்து நிற்கணும். அப்போ தான் வந்து நம்ம கரெக்டான பதம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி தேய்ச்சி விடுங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் நெய். இப்போ கையில் பிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இதை பிடிச்சா இப்படியே நிற்கணும். இதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. அப்போ தான் வந்து என்னென்னா கிறிஸ்பியாகவும் வரும் நம்மளுக்கு. இப்போ நம்ம உடச்சி விட்டால் அப்படியே உதறணும். இது வந்து கரெக்டான பதம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணி விடாதீங்க, லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும். இது நம்ம ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா, அதாவது என்னன்னா ஒரு கல்லோ ஏதாவது இருந்துச்சுன்னா நல்லா தட்டிட்டனா இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு துணி போட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம். மாவு காயாமல் பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ ஃபஸ்ட் எடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட்லெஸ் கோவா. இது வந்து என்னென்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த குஜியாவுக்கு. இது 250 கிராம்ஸ் இருக்குது. நம்ம 250 கிராம்ஸ் எடுக்க வேண்டியதில் இதில் ஒரு 100 கிராம்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு எடுத்தாலே போதும். இதை வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு பேனில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து நிறையா அப்படியே வந்து எண்ணெய் வந்து பிரிய ஆரம்பிக்கும். அதனால இதுக்கு வந்து நெய் எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப்படியே வந்து லூஸ் ஆகிடும். இது நல்லா சுருண்டு வரப்பாத அளவுக்கு நம்ம நல்லா அப்படியே வதக்கிக்கலாம். எப்போவுமே என்னென்னா இந்த குஜியா செய்கிறப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத வாங்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வரணும் உங்களுக்கு, அதாவது ஒரு பேனில் போட்டோனையுமே இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைனா கொஞ்சம் பிரித்து போன மாதிரி ஆகும். இந்த ஸ்வீட்லெஸ் கோவா வந்து நல்லா சுருண்டு வர பதம் வந்ததுக்கப்புறம் மாஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சுருண்டு வந்திருக்குதுன்னு பாருங்கள். அதாவது புட்டு மாதிரி நல்லா வரணும், அதாவது லைட்டாக வந்து கோர்ஸ் மாதிரி வரும். இப்போ வந்து நான் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டதுக்கப்புறம் முந்திரி வந்து ஒரு 15 முந்திரி எடுத்துக்கலாம். பாதாம் ஒரு 20 பாதாம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா பிஸ்தா எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ட்ரை ரோஸ்ட், அதாவது பொன்னிறமாக வறுத்துட்டு இதையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க, இல்லைனா வந்து சாப்பிட்றப்போ கொஞ்சம் வதக்கு வதக்குன்னு ஆகிடும். இதுக்கு வந்து வால்நட் வந்து ஆட் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் கொடுக்காது. ஏன்னா வால்நட்டில் ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கும். இந்த குஜியா பொறுத்த வரைக்கும் பிஸ்தா ஆட் பண்ணிக்கலாம், பாதாம், முந்திரி, இந்த மூணுமே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டோம். இதை வந்து ஒரு சின்ன பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ரவையை வறுத்தெடுத்துக்கலாம். ரவை நல்லா பொன்னிறமாக வறுத்துடணும். இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா ஆற வச்சிடணும். ரவையை நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டோம். ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. கலர் சேஞ்ச் ஆகாமல் இது இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம தேங்காயை வறுத்தெடுத்துக்கலாம். தேங்காய் வந்து துருவின தேங்காய் எடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் ட்ரை கோக்னட் எடுத்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்து ட்ரை கோக்னட் இல்லைங்கிறதுனால தேங்காவை நல்லா வறுத்தெடுத்துக்கிறேன். இதில் இருக்கிற நெய்யே போதும், ஏன்னா தேங்காயிலையும் அதாவது எண்ணெய் வர ஆரம்பிக்கும். அதனால் நம்ம ஆட் பண்ண வேண்டியதில்லை. இது 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கடையில் நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பவுடர் வந்து நீங்கள் அட்லீஸ்ட் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு, அவ்வளோதான். இது கூட நல்லா, அதாவது என்னென்னா ஒரு பவுடர் ஃபார்மில் வர்றதுக்கு, அதாவது கொஞ்சம் ட்ரையாக வர்றதுக்கு லாஸ்ட்டில் வந்து நம்ம பொட்டுக்கடலை பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஆட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பவுல்லையே
எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். குஜியாவுக்கு நம்ம பூரணம் வந்து ரெடி பண்ணியாச்சு. ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஸ்வீட்லெஸ் கோவா இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது பார்க்க தான் இப்படி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உதிர்த்து விட்டுக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோடய கீ வந்து எடுக்கிறதுக்காக நம்ம பொட்டுக்கடலை பவுடர் கொஞ்சம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து அந்த தண்ணி அதாவது நெய் இருந்துச்சுன்னா அப்படியே இந்த பவுடர் வந்து இழுத்துடும். இது கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா பூரணம் பாருங்கள், பார்க்கவே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம், அதாவது நாட்டு சர்க்கரை தான் ஆட் பண்ணுறோம். எல்லாமே ஆட் பண்ண வேண்டியதில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன், ஏன்னா ஸ்வீட்லெஸ் கோவா இருக்கிறதுனால 3 அல்லது 4 டேபிள்ஸ்பூன் இருந்தாலே போதும். தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறேன், இதுவே கரெக்டாக இருந்துச்சுன்னா போதும், தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் 1 டேபிள்ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம பூரணத்துக்கு ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம மாவு எடுத்துக்கலாம். குஜியா பண்ணுறதுக்கு மேல் மாவு நம்ம ஒரு 30 மினிட்ஸ் கிட்டே ஊற வச்சிட்டோம். இப்போ பார்க்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். இதை வந்து நம்ம கையில் எடுத்துக்கலாம். கையில் எடுத்து இதை நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம பிசைஞ்சு விடணும். இல்லை அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுல இப்படி தட்டி விடலாம். இதே மாதிரி இதை திருப்பிக்கோங்க. அவ்வளோதான், இதை அப்படியே நல்லா 2-3 டைம் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கலாம். இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இதை அப்படியே நம்ம திரிச்சுக்கிட்டு உருண்டை பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து இதாக இருந்துச்சுன்னா லைட்டாக நெய் தடவிட்டு கூட நம்ம பண்ணலாம். லைட்டாக நெய் தடவிக்கோங்க, பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம மாவு எடுத்துக்கலாம், தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு பூரணத்தை அப்படியே ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கோங்க. அடுத்தது என்னென்னா, இந்த ஓரத்தில் நம்ம தண்ணி வந்து அப்படியே வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் பூரணம் வெளியில் வராது, அதுக்காக நம்ம இந்த ஐடியா பண்ணுறோம். சுற்றிலையுமே நீங்கள் வந்து அப்படியே தண்ணி தொட்டுக்கோங்க. இதை அப்படியே சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு ஏதோ ஒரு நுனியை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபோர்க் இருந்துச்சுன்னா ஃபோர்க் வச்சுக்கோங்க. ஃபோர்க்கில் நம்ம ஒரு டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இந்த சைடும் நம்ம அதே மாதிரி பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வேறு ஏதாவது டிசைன் பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு இந்த எண்ட் எடுத்துக்கோங்க. இதையே திருப்பி திருப்பி நம்ம சுருட்டிட்டு வரணும். மீதி இருக்கிற மாவை நம்ம எடுத்துக்கலாம். இப்படியும் நம்ம செய்யலாம். இப்போ நம்ம குஜியாவை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து என்னென்னா லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம செய்கிறோம். 3 மட்டும் போட்டுக்கலாம், ஜாஸ்தி போடாதீங்க. நம்ம இதை வேகிறதுக்காக லைட்டாக எண்ணெய் வந்து இந்த மாதிரி அப்படியே மேலே ஸ்ப்ரெட் பண்ணணும். இப்போ அப்படியே நம்ம திருப்பிக்கலாம். இது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே நல்லா கோல்டன் ப்ரவுன் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறாயிட்டு வருது. இது என்னென்னா இடையிலடையில் திருப்பி போட்டே இருக்கணும். இந்த குஜியா வந்து நீங்கள் என்னென்னா 1 மாதம் வரைக்கும் கூட வெளியில் வைக்கலாம், கெட்டு போகாது. ஏன்னா உள்ளே இருக்கிறது எல்லாமே நல்லா நெய்யில் வறுத்து பண்ணது, எதுவுமே ஆகாது. இந்த ஸ்டேஜ் வர்றது கரெக்டான பதம். ஃபஸ்ட்டு இதையே நம்ம எடுத்துக்கலாம். இது எண்ணெய் வடிச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதே சிம்மில் வச்சுட்டு அப்படியே திருப்பி விடுங்க. நல்லா வெந்துடுச்சு. தீபாவளி ஸ்பெஷல் குஜியா ரெடி. குஜியா எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். பெபிள்ஸ் தமிழ்.